என்பதை குவைத்தில் தவறான வழியில் பிறந்த குழந்தையை 7வது மாடியிலிருந்து தூக்கி வீசிய தாய். குவைத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. டிக்கெட் ரேட்டையும் பார்க்க போகிறோம், தினார் ரேட்டையும் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. செய்தி, குவைத்தில் 7 ஆசிய நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய கம்பெனியிலிருந்து மின் வயர்களை, கம்பிகளை, காப்பர் கம்பிகளை வந்து திருடிட்டு வந்து அதை ஜலிபல் சுவைக்கில் மறைத்து வைத்து விற்பனை செஞ்சுருக்காங்க. இந்த நபர்களை குவைத்தினுடைய போலீஸில் யாரோ ஒரு நபர் வந்து போட்டு கொடுத்திருக்காரு. தற்பொழுது இந்த 7 நபர்களும் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு மரியாதையோடு அனுப்பி வைப்பதற்கு குவைத்தினுடைய போலீஸ் காவலில் இருக்கிறாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் மின் காப்பர் கம்பிகளை எங்கேயுமே பதுக்கி வைக்கக்கூடாது. அதே மாதிரி குப்பை கிடங்குகளில் இருந்து, அதாவது குப்பை தொட்டியிலிருந்து நாம் எலக்ட்ரிக் சாதனங்களை எடுத்து அதிலிருந்து காப்பர் கம்பியை நாம் எடுத்து விற்பனை செஞ்சாலுமே குற்றம் தான். ஸோ குவைத்தில் இந்த மாதிரி குப்பைகளை பறக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்பவே கவனமாக எச்சரிக்கையோடு இருங்க. போலீஸ் எந்த நேரமும் உங்களை கைது செய்யலாம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அந்த மாதிரியான காரியம் தான். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து, குவைத்தில் ஒரு வெளிநாட்டு பெண்மணி தவறான வழியில் குழந்தையை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய அவருடைய ரூம் 7வது மாடியிலிருந்து கீழே வீசி எறிஞ்சிருக்காங்க. அந்த குழந்தை இறந்துருக்கு. குவைத்தினுடைய போலீஸ்க்கு தற்பொழுது இந்த செய்தி கிடைத்து அந்த பெண்மணியை வந்து கைது செய்திருக்காங்க. அதில் அந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா, இந்த மகன் வந்து எனக்கு ஒழுங்கான முறையில் பிறக்கலை, இதை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியலை, அதனால் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. தற்பொழுது அந்த பெண்மணி மேலே விபச்சார வழக்கு, அதேபோல் தவறான வழியில் வந்து குழந்தையை பெற்றெடுத்தது, இந்த மாதிரியான ஒரு சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான பெண்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்து, விமான டிக்கெட் ரேட் பார்த்துருவோம். இது எல்லாமே நேரடி விமானங்களுக்கான டிக்கெட் ரேட்டு. குவைத் டு சென்னை பார்த்தீங்கன்னா 7350 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் கிடைக்குது. சென்னை டு குவைத் 12950 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. குவைத் டு திருச்சி பார்த்தீங்கன்னா ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் நேரடி விமான சேவை ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நவம்பர் மாதத்தில் வந்து இருக்காது, ஆனால் வெள்ளிக்கிழமை இயக்கப்படுவதா பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குவைத் டு திருச்சி பார்த்தீங்கன்னா 8550 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. திருச்சி டு குவைத் போகணும் அப்படின்னா 13400 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்கு. இதே மதுரைக்கு பார்த்தீங்கன்னா நேரடி விமான சேவை இல்லை, ஆனால் கனெக்டிங் ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங்கில் போகலாம் அப்படின்னா 14300 ரூபாய்க்கு மதுரை டு குவைத் வந்து போய்க்கலாம். குவைத் டு மதுரை வரணும் அப்படின்னா 7500 ரூபாய்க்கே டிக்கெட் ரேட் கிடைக்குது. திருவேந்திரம் டு குவைத், குவைத் டு திருவேந்திரம் வந்து கொஞ்சம் டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கு. திருவேந்திரம் டு குவைத் 18300 ரூபாய்க்கும், குவைத் டு திருவேந்திரம் 15000 ரூபாய்க்கும் டிக்கெட் ரேட் வந்து இருக்கு. அடுத்த மாதம் இந்த டிக்கெட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகரிக்க இருக்கு அப்படின்ட்டு விமான சேவை நிறுவனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, தினாரினுடைய அல்முனா எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்துருவோம். ஒரு தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு 267 ரூபாய் 37 காசுகளாக கிடைக்குது. நீங்கள் 100 தினார் இந்தியாவிற்கு அனுப்புறீங்க அப்படின்னா 26730 ரூபா அனுப்ப முடியும். இதுவே ஸ்ரீலங்காவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு தினாரினுடைய மதிப்பு 1033 ரூபா 5 காசுகளாக இருக்குது. 100 தினார் அனுப்புகிறோம் அப்படின்னா 1,03,305 ரூபாய் வந்து அனுப்ப முடியும். தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. 22 கேரட் 1 கிராம் தங்கத்தினுடைய குவைத் விலை 18 KD 600 ஃபில்ஸாக இருக்குது. 24 கேரட், அதாவது கோல்டு பார் வந்து எடுக்கணும் அப்படின்னா 19 தினார் 310 ஃபில்ஸா வந்து இருக்குது. அடுத்து, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் எவ்வளோ லக்கேஜ் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் 30 கிலோ லக்கேஜ் கொண்டு போக வாகனங்களும் இருக்குது. 40 கிலோ லக்கேஜ் எடுக்கக்கூடிய விமான டிக்கெட்டை பொறுத்து அந்த லக்கேஜினுடைய இது வந்து மாறும். 40 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லாம் இருக்க தான் செய்யுது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயம் ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.